வணக்கம், நான் உங்கள் ஜெயந்தி தளபதி. இன்னைக்கு சொல்ல துடித்தவை பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பர்ஃப்யூம் அடிக்கிறது, சென்ட் அடிக்கிறது, இது எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது தான். முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்ச்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, எந்த வாசனையுமே இல்லாமல் இருக்க ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல வாசனைகளாக, அதாவது நேச்சுரலாக இயற்கையாக பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஸ்மெல், இப்போ செடிகள் பக்கத்தில் இருந்து அந்த மலர்களுடைய வாசனையோடு இருக்கிறவங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வாசனை வந்து உங்களை இன்னுமே ஊக்குவிக்கிறதா சொல்கிறாங்க, எல்லா விதத்துலேயுமே வந்து மேம்பாடு அடைகிறதா சொல்கிறாங்க. வாசனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்களை விட இந்த இயற்கையான வாசனைகளோடு இருக்கவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் குத்து மதிப்பாக சொல்லணுன்னா அமைதி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மன அமைதி இருக்கான் வாசனைகள் நல்ல இயற்கையான மலர்களினுடைய வாசனைகளோடு இருக்கிறவங்களுக்கு வந்து பக்கத்தில் செடிகள்லாம் நிறையா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, அமைதியான மனநிலை, நல்ல மூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல மூடில் இருக்கிறாங்க அவங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதில் குறிப்பாக எலும்பச்சை அல்லது மல்லிகைப்பூ இந்த ரெண்டத்துக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானது இருக்குது, அதாவது ரொம்ப பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதன் காரணமாகத்தான் நம் முன்னோர்கள் நம்மளை பெண்களை வந்து பூ வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா பெண்கள் பூ மல்லிகைப்பூ தலையில் வைக்கும் போது அது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுது, நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுது. ஏன்னா பெண்களுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கும் வீட்டிலே இருக்கிறனா அந்த காலத்துலேருந்து. ஸோ அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இந்த மல்லிகைப்பூ உதவியாக இருந்திருக்கு. ஸோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க. ஈவன் வேர்ல்டு ஃபஸ்ட்டு கெமிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபுதி அப்படிங்கிற உமன் தான். இவங்க வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, பூக்களை கலெக்ட் பண்ணி அதை டிஸ்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாரை எடுத்து தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்களில் இயற்கையாக கலந்து அதை வந்து உபயோகித்து வந்திருக்காங்க. இது அவங்க தான் வந்து இன்னும் வேர்ல்ட் ரெக்கார்டட் கெமிஸ்ட்னு கூட சொல்லலாம், உமன் கெமிஸ்ட். இப்போது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு வேறு ஆயிலில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுவே நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா வியாபார நோக்கத்தோடு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பார்க்கும்போது எத்தனால் அண்ட் வாட்டர் இது ரெண்டையும் 50-50% மிக்ஸ் பண்ணோன்னா ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அப்படின்னு வரும். இந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்டில் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த எசென்ஷியல் ஆயிலை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் மாறிக்கிட்டே வர ஆரம்பிச்சிடுச்சு. இதில் மெயினாக யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா பென்சாயில் பென்சோயேட், இது வந்து மேஜராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பர்ஃப்யூம்களில். இந்த பென்சாயில் பென்சோயேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நியூரோடாக்சின் அப்படின்னு சொல்லணும். நியூரோடாக்சின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வ்ஸை பாதிக்கக்கூடியது, பிரெயினுக்கும் உங்கள் நர்வஸ் சிஸ்டமுக்கும் ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு வைங்களேன், கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விக்கிபீடியாவே கொடுக்கும் இது என்ன இன்செக்ட் ரிப்பல்லண்ட் அப்படின்னு வருது. இன்செக்ட் ரிப்பல்லண்ட் மஸ்கிட்டோஸு பூச்சிகள் மற்ற கரையான்கள் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்குரிய மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிராண்டட் நேமோடே வந்துட்டுருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்செக்ட் ரிப்பல்லண்ட் அண்ட் அதோட பெயின் தொல்லைகள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அதை வந்து இது மருந்தாக பயன்படுதுன்னு சொல்லிட்டு என்ன மருந்தா, பெயினுக்கெல்லாம் போகிறதுக்கு மருந்தா, இதைத்தான் நம்ம பர்ஃப்யூமில் கலந்து அடைச்சிக்கிட்டு இருக்கோம் உடம்புல. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த கொசு மருந்தும் கருப்பாம்பூச்சி மருந்தும் ஹிட்டு வருது இல்லையா, அதில் வாசனையை கலந்து மேலில் அடிச்சிக்கிற மாதிரி அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ விஷத்தன்மை உள்ளது. அப்போது இன்னொரு ஒரு முக்கியமான கெமிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆயிரக்கணக்கான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதில் இந்த ஒரு சில இது வந்து ரொம்பவே மோசமானதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. டை தை தாலேட் டிஇபி அப்படின்னு சொல்லுவாங்க, டை தை தாலேட். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுமா, இந்த டெஸ்டோஸ்டீரானை டிஸ்டர்ப் பண்ணுமா. இது பண்ணும்போது இன்னும் கொடுமையான விஷயம் என்னென்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் யூஸ் பண்ணால் கருவில் இருக்க குழந்தைக்கே போய் பாதிப்பை ஏற்படுத்தி அது ஆண் குழந்தையாக இருக்க பட்சத்தில் அதோடைய
பிரெயினை வந்து டிஸார்டர் பண்ணிடுது, குழந்தையே வந்து அறிவு வளர்ச்சியே இல்லாமல் பண்ணிடுது அப்படிங்கிறதுனால தயவு செய்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை யூஸ் பண்ணுறது தவிருங்க. பர்ஃப்யூம் வேண்டாம், இயற்கையான இது வேணும் அப்படின்னா நீங்கள் பூ வச்சுக்கோங்க, மல்லிகைப்பூ தலையில் வைங்க, ஜாதி மல்லி வைங்க. அப்படி இல்லையா, துணிகள் மடிக்கும் போது அந்த மடிக்கிறதுல நம்ம அம்மாக்கள் பாட்டிக்கள்லாம் செய்வாங்க, மறிக்குழந்தை பறிச்சுட்டு மறிக்குழந்தை வாங்கிட்டு வந்து புடவைக்கு நடுவில் நடுவில் வைப்பாங்க, அந்த வாசனை இருக்கட்டும்னுட்டு. அந்த மாதிரி செய்யுங்க தயவு செஞ்சு பெண்கள், அதுவும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் தயவு செஞ்சு இதை தவிருங்க. நீங்கள் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். அடுத்து மற்றவர்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து என்னென்ன சொல்கிறாங்க, இதுவா யூஸ் பண்ணாத, அதை யூஸ் பண்ணாதனா நாங்களும் தான் என்னத்தை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு சண்டைக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை, ப்ரெக்னென்ட் லேடிஸ் ப்ளீஸ் அவாய்ட். அண்ட் மற்றவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து வேறுங்க, நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சரையே யோசிக்காதீங்க, அவங்க என்னவோ ஆகிட்டு போட்டோம், நம்ம இருக்கிற உடம்ப நம்ம பாதுகாத்துக்குவோம் அவ்வளோதான். இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க பல்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் அடிக்கிறாங்களாம். பல்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதுக்கு பின்னாடி பொறடியில் அண்ட் முட்டியில், ஓகே, கை முட்டி கால் முட்டிகள்லாம் அடித்தா அது வந்து என்ன பண்ணுமா, இதை வார்ம் அப் பண்ணுமா, சூடுபடுத்தி சூடுபடுத்தி அந்த வாசனையை வந்து ஸ்ப்ரெட் பண்ண வைக்கும் அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து இதில் இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒருவேளை அவங்களுக்கு வந்து பியோர் இதுவே கிடைக்கும், எக்ஸ்ட்ராக்டே கிடைக்குமோ கிடைக்குமா இருக்கும். ஸோ நமக்கு கிடைக்கிறதுல நிறைய கலப்படம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கலப்படத்தை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க, நான் சொன்ன மாதிரி இதை பண்ணுங்க. இல்லை நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லை எனக்கு வேலை இதில் ரொம்ப வேர்வை வருது, ஸ்மெல் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, லேடிஸ் வந்து இந்த புடவை மடிப்புகள்லாம் அடிச்சுக்கலாம், முந்தானியில் மடிப்பில் அடிச்சுட்டா அது வந்து ஓரளவுக்கு தவிர்க்கலாம். வாசனை கண்டிப்பாக உங்களை இதை பாதிக்கக்கூடியது தான், இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு தவிர்க்கிறதுக்காக இதில் பண்ணிக்கலாம். அண்ட் ஜென்ஸ் வந்து காலரில் அடிச்சுக்கலாம், அண்ட் மோஸ்ட்டாக உடம்புல படாத மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா ஸ்கின் இரிட்டேஷன் வரும், அலர்ஜிஸ் வரும் ஒரு சிலருக்கு. ஸோ ஸ்கின் டிசீஸை தவிர்க்கலாம் நீங்கள். அண்ட் ஷர்ட்டோட நுனியில் அந்த மாதிரி உடம்புல படாத மாதிரி உள்ளாடைகளில் அடிக்காதீங்க, உடம்புல படாத மாதிரி இந்த பர்ஃப்யூமை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. நம்மை சுற்றி நம்ம கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் சுற்றி இருக்கலாம்.